நீங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது இந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ் ரோடை பிளாக் பண்றத பாத்திருப்பீங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த எலிஃபென்ட் உங்களை நோக்கி ஓடி வந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது எலிஃபென்டோட காது. எலிஃபென்ட் சில சமயம் உங்களை பயமுறுத்தும், சில சமயம் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கும், சில சமயம் உங்களை கண்டிப்பா அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ற நோக்கத்தோட யானை உங்களை அப்ரோச் பண்ணும்போது அதோட காதுகள் உடம்போட ஒட்டி இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணா நீங்க செய்ய வேண்டியது அந்த இடத்தை விட்டு ஓடுறது. ஓடும்போது சிக்ஸாக் பொசிஷன்ஸ் யானையோட ஸ்பீடை குறைக்கும், உங்க உயிரையும் காப்பாத்தும். சப்போஸ் எலிஃபென்டோட காதுகள் உடம்போட ஒட்டி இல்லனா முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க, மெதுவா பின்வாங்குங்க. இந்த மூவ் நம்ம பயந்து பின்வாங்குறதா யானை புரிஞ்சுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா ரோட் சைட்ல பாக்குற எலிஃபென்ட்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. நீங்க நல்லது செய்யறோம் நினைச்சு பண்ணலாம், ஆனா நீங்க போன அப்புறம் பின்னாடி வர்ற வெஹிக்கிளை ஃபோர்சிபிளா நிறுத்தி உணவு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கும். பட் சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த ஏமாற்றம் மனிதர்களுக்கு மேல வெறுப்ப உண்டு பண்ணலாம், டெட்லியாகவும் முடியலாம். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு எலிஃபென்ட்டை பார்த்தா காரை நிறுத்தாம ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.